ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹை செக்யூரிட்டி சேஃப்டி மோஸ்ட் லக்ஸரி காரை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கார் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, இந்த காரோட காஸ்ட், அதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. இந்த கார் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காரோட காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னாலே 12 crores. சோ அப்படி என்னதான் இந்த கார்ல வந்து இருக்குன்னு சொல்லி பாக்கலாங்க. இவர் வந்து குஜராத்தோட சிஎம்மா இருக்கும் போல பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரக கார் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2014ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆனார் பாத்தீங்களா இந்தியாவுக்கு. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய ரேலிஸ் போவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்குள்ள சுற்றுப்பயணம் அந்த மாதிரிலாம் நிறைய போவாங்க பாத்தீங்களா. சோ அதனால வந்து பாதுகாப்புனே நிறைய வகை கார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெரைட்டிஸ்ல என்னென்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர், அதுக்கப்புறம் லேண்ட் க்ரூசர், BMW 7 சீரீஸ்ல இருக்க கார் எல்லாம் வந்து அவர் கேன்வால யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து மோடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு எப்ப வெளியே தெரிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து இந்தியா வந்திருந்தார் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர். சோ அந்த டைம்ல அவரை போய் இன்வைட் பண்ண போலதாங்க பாத்தீங்கன்னா மோடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த காரை யூஸ் பண்ணவே செஞ்சாரு. அப்பதான் தெரியும் இந்த மாதிரி கார் வந்து இந்தியாவில இவர் யூஸ் பண்றாருன்னே சொல்லி அப்பதான் எல்லாருக்குமே தெரியுங்க. அப்பதான் மீடியா மொத்தமே பாத்தீங்கன்னா அவரை விட காரை தான் கவர் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கார் பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி நிக்குங்க, பார்க்கும் போலே பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி நிக்கும். அந்த அளவுக்கு லென்த் நல்ல பெரிய காரா இருக்குங்க. இது கார் மாடல் பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் மேபேக் S650 தாங்க இந்த காரோட மாடல். இது யார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் தாங்க பண்ணிருக்காங்க இந்த காரை. இது வந்து 2019ல தான் இந்த மாடலை வந்து இன்ட்ரடியூஸே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் வந்து யார் வந்து மோஸ்டா வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது வாங்கலாம், பெர்மிஷன் எல்லாம் இல்லாமலாம் இல்ல, பட் ஆனா ரொம்ப மோஸ்ட் லக்ஸரியான காருங்க, ரொம்ப ப்ரொடெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அதனால வந்து சிவிலியன்ஸ்க்கு இது மோஸ்டா தேவைப்படாது. இது யார் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பீப்புள்ஸ்ன்னு இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அவங்களாம் தான் இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காகவே இந்த கார் வந்து பென்ஸ் கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க இந்த காரை. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ரொம்ப அதிகமான ரேட்ல கவச வாகனம் இதுதாங்க. அதாவது ரொம்ப ஹைலி செக்யூரிட்டியான காருன்னு இந்தியாவில பார்த்தோம்னா இந்த காரு தாங்க. அப்படி என்னென்னதான் இதுல வந்து செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காரோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 6 லிட்டர் வின் டர்போ V12 இன்ஜின் தாங்க இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 160 km/h இதோட ஸ்பீடு மட்டும். அதுல என்னென்ன சர்டிபிகேட் இந்த கார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா VR10 levels அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா AK-47 இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஷூட் பண்ணா கூட இது வந்து உள்ள புல்லட் வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப செக்யூரிட்டியான கார் தாங்க இது. நெக்ஸ்ட் இந்த காரோட விண்டோ தாங்க மெயின். இந்த காரோட விண்டோல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் கோர் புல்லட் அட்டாக் பண்ணா கூட இதுல வந்து அட்டாக் பண்ண முடியாதுங்க. ஸ்டீல் கோர் புல்லட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புல்லட் வந்து யூஸ் பண்ணி புல்லட் ப்ரூஃப் வண்டியை கூட நம்ம தகர்த்தரலாங்க. ஆனா வந்து இந்த வண்டியில வந்து நம்ம கண்டிப்பா இந்த புல்லட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட மிரர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் வெயிட் போட்டாலும் என்னதான் பண்ணினாலும் ஸ்கிராச் மட்டும்தான் விழுகுமே தவிர உடஞ்சு உள்ள மிரர் வந்து கண்டிப்பா காருக்குள்ள வராதுங்க. ரீசன் பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிராச் மட்டும்தான் அந்த மிரர் மேல விழுகுமே ஒளிய உள்ள வந்து உடஞ்சு கண்ணாடி வந்து உள்ள வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான கார் தாங்க இது. அது மாதிரி இந்த மாதிரி ஹைலி செக்யூரிட்டி கார் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல ஓபன் பண்ணவே முடியாதுங்க. அதனாலதான் பாத்திருக்கீங்களா அந்த விண்டோஸ் எல்லாம் வந்து பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து தொங்கிட்டே வருவாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவங்கனால வந்து அந்த காரோட விண்டோ வந்து நம்ம தள்ளவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு ஹெவி வெயிட்டா தான் இருக்கும். பட் ஆனா இந்த கார்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருந்துமே கூட ஈஸியா பட்டன் சிஸ்டம் தாங்க வச்சிருக்காங்க. அதாவது உள்ள இருந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா ஈஸியா விண்டோ ஓபன் ஆயிருங்க. அது மாதிரி வெளியே இருந்து பட்டனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதே மாதிரி விண்டோ வந்து ஈஸியா க்ளோஸ் ஆயிருங்க. அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்லாம் பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டா மட்டும் தாங்க மூவ் ஆகும். சோ சீட் பெல்ட் யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா பாடியில ஒரு ப்ரெஷரோ இல்ல ஒரு அழுத்தமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும் இதோட சீட் பெல்ட் கூட. இது வந்து புல்லட் தாக்குதல் இதெல்லாம் வந்து தப்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு மெயின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெடிகுண்டு தாக்குதலுங்க. என்னதான் நீங்க வந்து வெடிகுண்டை வச்சு தகர்த்தாலுமே இந்த காரை வந்து பாம் பிளாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுங்க இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காரை சுத்தி 2 கிலோமீட்டர் அளவுக்கு எந்த ஒரு பாம் பிளாஸ்டர் நடந்தாலுமே இந்த காருக்கு எதுவுமே நடக்காதுங்க. ஒரு 15 கிலோ அளவுக்கு வெடிகுண்டு யூஸ் பண்ணி வெடிச்சா கூட பாத்தீங்கன்னா இந்த காருக்கு எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்கியிருக்குங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் இந்த கார் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காரோட டயர் தாங்க. இதோட டயர் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஏதாச்சும் ஆனா கூட மேக்சிமம் ஆகாதுங்க. அந்த மாதிரி இன்கேஸ் ஏதாச்சும் ஆனா கூட பாத்தீங்கன்னா இந்த வன் கார் பாத்தீங்கன்னா ரன்னிங்லேயே தாங்க இருக்கும். அதாவது வந்து அதாவது மூவிங்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. எந்த ஒரு டேமேஜ் ஆனாலுமே பாத்தீங்கன்னா இந்த டயர் வந்து ஸ்மூத்தா எப்பயும் போலதாங்க போய்கிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா பனியில ஓட்டலாம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடற்கரையில ஓட்டலாம், டெசர்ட்ல ஓட்டலாம். இந்த டயரை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆன டைம்ல கூட இந்த எல்லா இடத்துலயுமே இந்த டயர் பாத்தீங்கன்னா இந்த கார் பாத்தீங்கன்னா நல்லா
ஸ்மூத்தா தாங்க போகும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹைலி செக்யூரிட்டியான கார் தாங்க இது. 12 crores பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் செக்யூரிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கார்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லக்ஸரியான காருங்க இந்த காரு. பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பிஎம் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து புல்லட்டோ இல்ல பாம் பிளாஸ்ட் மூலியமா எல்லாம் கொள்ள ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு என்ன யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா விசவாயு தாக்குதல் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி விசவாயு தாக்குதல் கூட இந்த கார்ல ட்ரை பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து நம்ம வந்து செயற்கையாக சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் வந்து உள்ளேயே இருக்கும். அதாவது அதோட கருவி வந்து உள்ளேயே இருக்கும் மிஷின். சோ இந்த மாதிரி விசவாயு அட்டாக் எதனால நடந்தா கூட பாத்தீங்கன்னா உடனே அந்த இது வந்து ஓபன் ஆயிரும். சோ அதனால வந்து உள்ள விசவாயு அட்டாக் பண்ணா கூட கண்டிப்பா உள்ள இருக்கவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க. ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டியான லக்ஸரியான காருங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் காரவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரை தயாரிக்கிறதுக்குனே பேர் போனவங்க ஃபீல்டுக்குள்ள 90 இயர்ஸ் இருக்காங்கங்க. வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு வந்து இந்த காரை பத்தி என்ன ஆச்சரியமான விஷயம்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பிங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்லயும் பிங்க் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல அதை பத்தி போஸ்ட் பண்றோங்க. சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.